வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, ராமேஸ்வரத்தில் இருந்து அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கூகுள் எல்லாம் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தனுஷ்கோடி இருக்குங்கிற எனக்கு தெரியும். ஆனால் தனுஷ்கோடியில் ஒரு அபண்டன்ட் வில்லேஜ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு கூகுள் மேப்லேயே அபண்டன்ட் வில்லேஜ்னு சொல்லி அடித்தப்போ கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் தனுஷ்கோடி அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மேப்லேயே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹாண்டடான ஒரு வில்லேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ போக போகிறோம். அந்த வில்லேஜ் தான் போக போகிறோம். அந்த வில்லேஜுக்கு போகிறக்கான வழி இது, ஒரு நேர்கொண்ட ரோடு. இந்த ரோடு நேராக பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் போக போகுது. நிறைய வண்டிகள் அங்கே தான் போக போகுது. எல்லாருமே அந்த வில்லேஜுக்கு தான் போகிறாங்களான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியல. தனுஷ்கோடி தான் எண்டு இருக்குது பாருங்கள். அந்த ரோடு இப்படி ரவுண்ட் அடிக்கிற ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடுக்கு நிறைய பேர் போகலாம். நாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடையும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹாண்டட் வில்லேஜையும் போய் பார்ப்போம், இல்லை கோஸ்ட் வில்லேஜையும் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐரமா ஃப்ரெஷ்ஷா இருக்காடா ஐரமா. என்ன சிரிப்பு இது? கங்காடியா? போட்டுக்கோ. போலாமா? பேய் வில்லேஜுக்கு போலாமா? போலாம். கோக்காச்சி வில்லேஜ், கோஸ்ட் டவுன் ஆஃப் தனுஷ்கோடி. இன்னும் 13 நிமிஷம், 13 கிலோமீட்டர். அம்மி 13 அப்படிங்கிறதே ஒரு பேய் நம்பர்னு சொல்லுவாங்க. 13 நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 13 நிமிஷம், 13 கிலோமீட்டர்ல நம்ம தனுஷ்கோடி போக போறோம். ஆமா, அப்படிதான் காட்டுது. அப்ப ஆரம்பிக்கலாம். ஆயிரமா ஆரம்பிக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த ஏரியா. அரிச்சல் முனை 13 கிலோமீட்டர். நம்ம இப்போ கோஸ்ட் டவுனுக்கு போறதுனால பாத்தீங்க அப்படின்னா கோஸ்ட் வில்லேஜுக்கு போறதுனால நம்ம நேரா தான் போகணும். ஆக்சுவலி ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி காமன் வால் கட்டிருக்காங்க. இந்த மண் எல்லாம் அந்த சைட்ல இருந்து பறந்து வந்து விழுந்த மண், அந்த மாதிரி மண்ணு தான். நிறைய மண்ணு கிடக்குது இந்த காமன் வாலை மறைச்சிக்கிட்டு. அதுதான் வழி. அது ஆக்சுவல் வழி கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு ஏரியா. செம்மையான ஒரு இடம் இந்த சைடு இருக்கு. இறங்கிட்டு அப்புறம் ஏறலனா வண்டி மாட்டிக்குச்சு. வந்துருச்சு, முன்னாடி வந்துருங்க. இந்த கல்லே ஏற்றிடலாம். ஆ நான் ஓப்பன் பண்ணுங்க. என்ன தெரியுது, ரோட்டை விட்டு நம்ம கீழே இறங்க கூடாது. ரோட்லயே தான் இருக்கணும். மணல்ல வந்துட்டு இறங்கிடவே கூடாது. தெரிஞ்ச ஊரா இருந்தா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ 2-3 வண்டி கிராஸ் ஆச்சு, யாருமே திரும்பி கூட பாக்கலையே. தனுஷ்கோடியோட போர்டவே தனுஷ் மட்டும்தான் இருக்கு. இந்த சைடு வந்துட்டு ப்ளூ கலர் சீ இருக்கு. இந்த சைடு சைலண்டான ஒரு சி, இந்த சைடு வயலண்டான ஒரு சி. ஆமா, இறங்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனாலும் நம்ம இங்க போலாம். ஒரு 4.2 கிலோமீட்டர்ல. ஆமா, ரிட்டன் இதே வழிதான். அலை பயங்கரமான அலை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தண்ணிக்குள்ள போயிடும்.
ஆல்ரெடி முன்னாடி தண்ணிக்குள்ள தானே இருந்துச்சு. ஆமா இந்த தடவை தண்ணிக்குள்ள தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல சைலண்டா இருந்து ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா தண்ணிக்குள்ள தான் பாமி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் இப்ப ரோட் போட்டது. என்ன வேற இறங்க மாட்டங்களா? யாரும் இறங்கல, நம்மளும் இறங்க வேண்டாம். புதைக்குழி இருக்க போகுது. அது வேற இப்ப கார் சிக்கனால எடுத்துட்டோம், நம்ம தான் உள்ள போய் சிக்கி தொலைச்சிட்டோம் வச்சுக்கோ, கேஸும் போட்டுருவாங்க. உங்களை யாரும் இங்க இறக்க சொன்னாங்க? ஆமா இங்க பாரு, இங்க இங்க எந்த ஒரு எச்சரிக்கையை போட வைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்காக ஒரு இன்ட்ரோ எடுத்தோம், அது வந்துட்டு ஆர்மி இடமாமா, எனக்கு தெரியாது. நாங்க நின்று இன்ட்ரோ எடுத்தாச்சு, சும்மா ஒரு பில்டிங், ஏதோ கம்பெனி நினைச்சேன். அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, இது ஆர்மி இடம் ப்ரோ, இது அந்த வீடியோ மட்டும் டிலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், இங்க எந்த போர்டுமே இல்லையே, இருந்துதான் நம்ம எடுத்திருக்க போறது இல்ல, எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. A few moments later, இங்க ஒரு ஹோட்டலுக்கு பேரு சுனாமி ஹோட்டல்னு வச்சிருக்காங்க. ஆமா அங்க இருக்கு சுனாமி ஹோட்டல், ஃபுல்லா ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம வேணா இங்க மதியம் நீங்க சாப்பிடலாமா பாமி? அருண் நிரஞ்சனா ஆமா, ஃபுல்லா மீன் தான். நடுவுலயே போட்டாம் பாரு கடை, கூட்டமா இருக்கு டவுன் மாதிரி. இதுல எங்க அபண்டன் வில்லேஜ் பாக்குறது சுயல், நல்லா இருக்கு. இன்னும் உள்ள போறானுங்க, அது ஸ்ட்ரைட் அப்படி போ, அதுக்கு போறது இல்லையா, எண்டுக்கு போறது. அங்க போறக்கா இருக்கும், இந்த வில்லேஜோட லொகேஷன் அங்கேயா இருக்கும். ஸோ நம்ம அந்த அபண்டன்ட் வில்லேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நிறையா பாதி கட்டின, பாதி இடிஞ்ச பில்டிங்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டு இல்லை படகு, படகு நிற்குது. ஆ அப்படியே போகலாம், கொடையோட பறந்துடாதடாடி. நீ சொன்ன மாதிரி தெரியாது, நீ போனால் நீ தான் போவேன் நினைக்கிறேன். நான் எல்லாம் வந்துடுவேன் இந்த கொடையை பிடிச்சிட்டு. பாத்தியா எவ்வளோ பில்டிங்ஸ் அங்கே பார்ப்பாமே. இங்கே வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு சொசைட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. உனக்கு தெரியும்ல அந்த கதை, தெரியும்ல தனுஷ்கோடி இந்த சுனாமியில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி, இப்போ வந்து சுனாமி கிடையாது. இங்கே வேற ஒரு போட்டு, இந்த போட்டில் இப்போ கொண்டு வந்து போட்ட போட்டாக இருக்கும். தாராளமாக உட்காரலாம், வா அங்கே போகலாம். ஆக்சுவலி நம்ம பார்க்க வந்த இடம் வந்துட்டு அங்கே தான் இருக்குது, அதுதான் வந்துட்டு அபண்டன்ட் பிளேஸ், கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் தனுஷ்கோடி. தெரியுமா கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் தனுஷ்கோடிக்கு போகலாமா? போகலாமா? அது கூட ஆடுது. நீ வந்துட்டோம் நம்ம, நீ வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவங்கெல்லாம் உயிரை விடுறப்போ எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல? நைட்டில் வந்துருச்சோம் தெரியலண்ணா, எனக்கு ஃபுல் கதை தெரியல. ஆனால் இந்த இந்த கிராமமே மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இது ரொம்ப பெரிய ஒரு பில்டிங்காக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது சர்ச் அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சென்டரில் பாரு பில்லர்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது பாரு, இது ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஏரியா, ஒரு வில்லேஜ். இங்கே என்னமோ இருக்குது, இது கோயில் நினைக்கிறேன், கோயில் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எதுடா அது? ஏதோ பில்டிங்கு. இங்கே இருக்கிற மண் பாரு எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குன்ட்டு. கோயில் தான் போல இருக்குது. ஆமாம் சர்ச்சாக இருக்கும் ரெண்டில் தான் ஒன்று. இது கோயில், இது சர்ச்சாக இருக்கும் இல்லையா? இது என்னதுண்ணா?
ஓகே ஓகே. இது கோயிலுங்களா இல்ல பில்டிங்கா? நீங்க இந்த ஊருக்காரருங்களா? ஓ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கா? ரொம்ப தூரங்களாண்ணா? ஓகே. ஓ, இங்கே ஃபுல்லாகவே இந்த சிவிலைஸ் இவன் இங்கே இருந்திருக்காங்க. எல்லாமே இங்கே பார்ப்போமே ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான், கீழே போயிருக்கு, எல்லாம் கீழே போயிருக்கு. நீ அந்த சைடு போனோம் வந்துட்டு சர்ச்சு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்காமா? நம்ம அந்த சைடு போவோம். இதுதான் கோயில். ஆ, இதுதான் கோயில். ஓ, இது வந்துட்டு கோயில். அந்த காலத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உடஞ்ச கோயில். இது வந்துட்டு குடோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. உள்ளார இருக்கு பார்த்தா தண்ணி நிக்குது உள்ளே ஃபுல்லாக. மேபி இருக்கலாம். இது பண்டுனா 200-300 வருஷம் இல்லை, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இப்படியாச்சு. இது இங்கே ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. ஃபேக்ட்ரியாக குடோனு தெரில. இதுக்கு பின்னாடி சர்ச் அங்கே இருக்கு. நடக்க முடியுமா உன்னால? பார்த்தீங்களா, என்னமோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண ஊடாக இருக்கும். அப்படியே இருக்குது பாருங்கள், இந்த வேலி மாதிரி கட்டி போட்டது அதெல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் இப்போ கட்டினதா இல்லை அப்போ கட்டினதான்னு சொல்லி தெரியல. இந்த வேலி நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேலி அப்படியே இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே நிற்குது. இங்கே சுத்தமாக சிக்னல் இல்லை. ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக சிக்னலே வரல. கிட்டத்தட்ட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்ல, எண்டு அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. இது ஏதோ பெரிய ஒரு ஏரியா, ஒன்று மண்டபமாக இருக்கும். அந்த தீயை நெருப்பத்த வைக்கிறது இருக்குது பாருங்க, அங்கே தான் நாய் தூங்கிட்டு இருக்கு. மேலே வரைக்கும் இருந்திருக்கு. ஏதோ தி பிரிட்டிஷ் கட்டினது நினைக்கிறது. சூடுக்காக அந்த நெருப்பத்த வைப்பாங்கள்ல, அது இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு மண் ஏறி இருக்கு, பில்டிங்கே கீழே இருக்கு. ஒரு நாய் ஃபேமிலி உள்ளே தூங்கிட்டு இருக்கானுங்க. எஸ், இது கண்டிப்பாக இந்த பிரிட்டிஷோட தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருக்கிறது வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு வீட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த அவங்களோட ஒரு வீட்டுக்குள்ளே நைட்டோட நைட்டாக பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிட்டு போன அவங்களோட அந்த ஏரியாக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இது தூங்குறப்போ அப்படியே போயிட்டா போயிடுச்சுன்னு சொல்ல நினைக்கிறேன். எனக்கு பிட்டு பிட்டாக தான் அந்த கதை ஞாபகம் இருக்குது. நான் திருப்பி ஒருக்கா சிக்னல் இருக்கிற இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுருக்கமாக சொல்லிடுவோம். ஓகேவா? சர்ச்சு பார்ப்போமே அங்கே. அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ மனுஷங்க வந்துட்டாங்க. இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆனதுக்கப்புறமா, இந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸாக ஆனதுக்கப்புறமா இப்போ உள்ளார ஃபுல்லாக அந்த கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்செல்லாம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா சுற்றியும் நிறைய கடைங்க, ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் என்ன கேட்டால் அதெல்லாம் அது அங்கே போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சு அது சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்கலாம். அது இன்னுமே அழகாக இருக்கும். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக இருக்கும். ஏதோ தொட்டி தண்ணி ஊறுதுன்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இது ஊறி வந்துட்டுருக்கு. அதனால தான் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே என்னமோ இருக்குது, இக்லு மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. அம்மா, இது பார்க்கறதுக்கு பார்த்தியா இக்லு மாதிரி இருக்கு. இது எதுவாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்கிற ஒரு பார்ட்டு தான் நினைக்கிறேன். கீழே பேலன்ஸ் பில்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இவ்வளோ சின்ன இடத்துல வந்துட்டு இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மேலே இருக்கிற ஒரு பார்ட்டுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பில்டிங்ஸு, எவ்வளோ எவ்வளோ கனவுகளோடு வாழ்ந்துருப்பாங்கள்ல. இதோ இங்கே ஒரு போட்டு இருக்குது. இந்த போட்டெலாம் இப்போ யாரோ கொண்டு நீங்கள் வச்ச போட்டாக இருக்கும். அப்படியே இங்கே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பில்டிங் ஃபுல்லாக சுக்கு நூறுவா செதஞ்சு கிடக்குது. இப்படி போகலாம், இப்படி போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கெல்லாம் சில அடைப்பு அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே தான் சர்ச் இருக்குது. சர்ச்சு தெரியுதா? இந்த சர்ச்சு
எல்லா மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ சர்ச் இருக்கு, கோயில் இருக்கு. அங்க சர்ச் இருக்கு பாமி, சூப்பரா இருக்கு சர்ச். இந்த சைடு பாத்தியா, இதா சர்ச், சூப்பரா இருக்குல்ல. பயங்கர சூடு. பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு. இவ வேற நிக்கவும் விட மாட்டேங்கிறான், நிற்க விட மாட்டேங்கிறா, என்கிட்ட வர மாட்டேங்கிறா. இந்த ஏரியா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷடோன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சா, இன்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச். இது போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இத்தனை மக்கள் இங்கே கொடுசை போட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களோ, இதை இப்போ தான் நான் பார்க்குறேன். இங்கே இன்னும் மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நிறையா மீனவர்கள் வந்துட்டு இன்னும் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு போஸ்ட்மேன் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காரு. டவுன்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட காசு இருக்குது இங்கே. ஓ, ரொம்ப வந்து நடந்தாச்சு இன்றைக்கி வெயிலில். இவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் நான். பாலைவனத்தில் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ஆனால் அந்த பீச்சுக்கு நம்மளால் போக முடியவே இல்லை. பீச் வந்துட்டு பயங்கர ஒரு ப்ளூயிஷாக, க்ரீனிஷ் க்ரீனிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கலரை, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. நம்ம வண்டியில் வேறு டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் 20-25 கிலோமீட்டர் இப்படி போனால் தான் பெட்ரோல் பம்பே இருக்குது. தீராமல் இருந்தால் சரி, லோ ஃபியூல் வேறு காட்ட ஆரம்பிச்சிருச்சுட்டு போய் செத்தம் போங்க. ஓகே, ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி இந்த அரிச்சல் முனை, அரிச்சல் முனை தானே, அரிச்சல் அந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது எண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இங்கே தான் வந்துட்டு அந்த ரோடு, லாஸ்ட் ரோட் ஆஃப் தமிழ்நாடு. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கே பயங்கரமான கூட்டம், இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதுவே கூட்டம் கம்மின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயங்கரமான கூட்டம், நிறைய நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க வந்துட்டு ரொம்ப கம்மி தான், நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்து ஒன்று கிடச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இந்த பீச் வந்துட்டு பயங்கர காமான பீச், அந்தளவுக்கு இதில் பெருசாக அலை இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப காமாக இருக்குது. அந்த சைடு பீச் வந்துட்டு வேறு லெவலில் பொங்கிட்டுருக்கு. இங்கே நான் ட்ரான்லாம் விடலான்னு நினச்சேன்டா, ட்ரான்லாம் விட்டால் செட் ஆகாது போல இருக்கு. ஆமாம், எல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறனால தான் இவ்வளோ கூட்டம். மேபி ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட்டம் எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆளே வரமாட்டாங்க. இதுதான் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரோடு இல்லையா, இந்த இடம். ஸோ இந்த பீச் பாருங்கள், பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா அலை வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்ததே இந்த அபண்டன்ட் வில்லேஜ் பார்க்குறக்காக தான். கண்டிப்பாக வந்துட்டு அபண்டன்ட் வில்லேஜ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். பேலன்ஸ் நம்ம காரில் போய் பேசுவோம். பாடா போகலாண்டி, என்ன நீன் பார்க்குறியா நார்த் இந்தியன்ஸை? பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருக்கல நீ, ஆள் ஆளுக்கு ஒன்று கடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு அங்கே போய் என்னத்தை ஷூட் பண்ணுறது? ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸு. வரட்டும், தப்பு இல்லை, ஆனால் க்ளீனாக வச்சுக்கணும்ல. ஓகே, போயிரமா, போகலாமா, போகலாமா. ஸோ இதுதான் தனுஷ்கோடியோட அபண்டன்ட் வில்லேஜ்னு சொல்லி வந்தால் இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, பயங்கர கூட்டம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா வில்லேஜுக்கு நடு, அதாவது இந்த சர்ச்சுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா கடைங்க வச்சாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. அது இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா அந்த சர்ச்செல்லாம் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த வியூவே பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. கீழே விழுந்துருவேன் நீ, போகலாமா, அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாமா. வெளியே போலாம்,
இங்கே பார்த்தீங்களா பயங்கரமாக அலை வந்து தண்ணி வெளியே வருது. இதுலேருந்து அங்கெல்லாம் தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. அந்த ஏரியில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின் தண்ணி வண்டி இதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கு. இதோ போகிற வழி நாங்கள் இதை ஷூட் பண்ண நினைக்கிறேன் வரும்போது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன படகு நிற்கிது. ஃபிஷர்மேன்ஸோட மீன் பிடிக்கிறவங்களோட படகு வந்துட்டு அந்த சைடு நிற்கிது. இந்த ரோடு நல்லா நீளமான ஒரு ரோடு. இதுவரை கல் போட்டு வச்சுருக்காங்க கடல் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன். தெரிஞ்சது ஹனுமானோட சிலை நினைக்கிறேன். ஹனுமான் இல்லை ராமர் சிலையாக இருக்கும். நல்லா இருக்குல்ல இதை பார்க்குறக்கு. அப்படியே பயங்கர சைலண்ட்டாக அந்த சைடு வைலண்ட்டான பீச்சு, இந்த சைடு சைலண்ட்டான பீச்சு, பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. இது அம்மன் நினைக்கிறேன், எனக்கு தெரியலப்பா, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். செமையாக இருக்குல்ல இந்த பீச்சு, எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இங்கெல்லாம் கூட அந்த கப்பல் இது ஆரம்பிக்கலாம், சின்னதாக அந்த போட்டில் ஹயாக்கிங் நினைக்கிறேன், கயாக்கிங்காக இப்படி இப்படி கையை இது பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும்.